லூனா 25-னுடைய தோல்விக்கு பிறகு உலகத்தினுடைய பார்வை முழுவதுமே இந்தியாவினுடைய சந்திராயன் 3-இன் பக்கம்தான் திரும்பியிருக்கு. நம்மளும் வேலை வெட்டியை விட்டுவிட்டு சந்திராயன் 3-ஐ பற்றிய அப்டேட்டுக்காக தொடர்ந்து காத்துக்கிட்டே இருக்கோம். இந்த கடைசி 15 நிமிடங்கள் சந்திராயன் 3-ல் இருக்கக்கூடிய விக்ரம் லேண்டர் இப்போது சாஞ்சு போய் கிடக்கு, படுத்து கிடக்கு. அதை நிமித்தி உக்கார வச்சு நம்ம அழகு பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. விஞ்ஞானிகளுக்கும் இதே இந்த நிலையில் தான் விஞ்ஞானிகள் இருக்காங்க. தூங்காமல் கொள்ளாமல் விக்ரம் லேண்டர் ஹரிசாண்டல் பகுதியில் இருக்குது. அதை வெர்டிகல் பகுதிக்கு மாற்றக்கூடிய அந்த 15 நிமிடங்களுக்கு தான் காத்திருக்காங்க. அப்படியா, விக்ரம் லேண்டர் அப்போ படுத்த மினிமா கிடக்கா அப்படின்னு கேட்டால், சரியாக 40 நாட்கள் வெற்றிகரமாக 2 டீபூஸ்டிங், இறுதியாக டீபூஸ்டிங் லாஸ்ட்டாக வந்து இரவு நேரத்தில் 2 மணிக்கு வந்து நடந்தது இந்த கடைசி டீபூஸ்டிங். எல்லாம் முடிஞ்சு வெற்றிகரமாக இப்போது 25 கிலோமீட்டர் இன்ட்டு 134 கிலோமீட்டர் தூரத்தில் நிலவில் இருந்து இந்த தூரத்தில் கிடக்கு. இப்போ விக்ரம் லேண்டருடைய அந்த 4 கால்கள் இருக்குல்ல சேர், அதுதான் போய் சாஃப்ட் லேண்டிங் ஆகும். ஹார்ட் லேண்டிங் ஏற்கனவே நம்ம சந்திராயன் 2-ல் பண்ணிட்டோம். நிலவிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது தான் என்னாச்சு, அது ஃபெயிலியர் ஆச்சு, அது டொம்முன்னு போய் கீழே விழுந்தது. இப்போவும் அதே மாதிரி தான் மேலேருந்து டொம்முன்னு கீழே விழுக போகுது. ஆனால் அதனுடைய அந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது 10 மீட்டர். 10 மீட்டர் தொலைவில் தான் வெர்டிக்கலாக நிப்பாட்டி விக்ரம் லேண்டரை கீழே டொம்முன்னு உழுக வைக்க போகிறோம். இப்போ இந்த விக்ரம் லேண்டருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது, வெளியில் சோலார் தகடுகள் வந்து போட்டிருக்காங்க. சூரிய ஒளியை உள்வாங்கி அதன் மூலியமாக வெப்பத்தை வந்து தனக்குத்தானே கிரகிச்சிக்கக்கூடிய வகையில் இந்த சந்திராயன் 3-ஐ வந்து வடிவமைச்சிருக்காங்க. சோலார் பிளேட்ஸ் வந்து இருக்குது, இதன் மூலியமாகவும் அதனுடைய வெப்பத்தை கிரகிச்சிக்க முடியும். -240 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அவ்வளோ குளிரான ஒரு இடம் நிலவு. அந்த நிலவில் சூரிய புயலால் நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். அவ்வளவு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ். சூரிய புயலால் பாதிப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஆதித்யா L1 அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சூரிய புயலினால் தாக்குதல் வந்து நடந்தது அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாகுபலி படத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாறையை வந்து ஹீரோ நகர்த்துவார், ஆனால் அங்கே வந்து பனிப்புயல் ஏற்படும். அந்த புயல் ஏற்பட்டு அந்த போட்டில் வந்து அவர் ஹீரோயினோட எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பாகுபலி படத்தில். அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் வந்து அந்த இடத்துல நிலவில் நடந்தால் கூட ஒரு பெரிய ஒரு புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புயலுக்கு பேர் தான் சூரிய புயல். அந்த மாதிரியான சூரிய புயல் ஏற்பட்டது அப்படின்னா, அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக சந்திராயன் 3-ல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு அப்படிங்கிறது, அதை என்ஜினை ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்ஜினை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கீழே விழுந்துடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் அதனுடைய அந்த கீழ்ப்பகுதி, விக்ரம் லேண்டனுடைய அந்த தரை இறங்குறதுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குல்ல, அதில் மட்டும் 4 என்ஜின் பொருத்தியிருக்காங்க. சந்திராயன் 2-ல் ஏற்கனவே 2 என்ஜின் தான் இருக்குது. இப்போது 2 கேமராவும் எக்ஸ்ட்ரா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் பொருத்திருக்காங்க. இந்த 2 கேமரா மூலியமாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. இதை மேனுவலாக செட் பண்ணாமல் தானியங்கி இயந்திரங்கள் மூலியமாகவே இதை தானாக இயங்குகிற அளவுக்கு அதை ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பு. நமக்கு கூகுள் மேப் அப்படிங்கிறது எப்படி வழிகாட்டுமோ, அதே மாதிரி சந்திராயன் 3-க்கும் கூகுள் மேப் மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டில் தான் நீ போகணும் அப்படின்னு. எப்படி விமானம் தர இறங்கும் போது இந்த ஓடுதளத்தில் நீ வந்து இந்த இப்போ சென்னை விமான நிலையம் அப்படின்னா மீனம்பாக்கத்தில் ரவுண்ட் அடிக்கலாம், ஆனால் மீனம்பாக்கத்தில் நீங்கள் இறங்குறதுக்கான அனுமதியை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அந்த ஓடுதளத்தில் இறங்க முடியும். அதே மாதிரியான கான்செப்ட் தான் சந்திராயன் 3-லையும். இப்போ 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நீ வா வந்து இந்த இடத்துல சாஃப்ட் லேண்டிங் ஆகலாம், உனக்கு 2 இடம் பார்த்து வச்சுருக்கேன். சந்திராயன் 2-ல் ஏற்கனவே எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சோ அதே இடத்துல தான் மறுபடியும் பிளான் பண்ண போகிறோம். ஆனால் விக்ரம் லேண்டருடைய வெயிட் வந்து இந்த தடவை 280 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வெயிட் ஒன்று கொடுத்துருக்கோம். கூடுதலாக 2 சென்சார் கொடுத்துருக்காங்க.
ஸோ எக்ஸ்ட்ராவாக 4 குட்டி ராக்கெட்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது, 8 பெரிய ராக்கெட்டும் உள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து விக்ரம் லேண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரகசியமாக சொல்லப்படுது. மொத்தமாக ஒரு நொடிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா போய் சாஃப்ட் லேண்டிங் ஆகிறதுக்கான வேலையை பார்த்துட முடியுமான்னு கேட்டால், வேகம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம். லூனா 25 7 நாளில் ரீச் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு 6வது நாளில் தோல்வி அடைஞ்சிச்சு. அது மாதிரியான வேகம் முக்கியம் கிடையாது. பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த சந்திராயன் 3ல அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேகமாக போகும்போது எந்த இடத்துல நீங்கள் லேண்ட் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம வண்டியில் ரோட்டில் போகும்போது நம்மளாக இஷ்டத்துக்கு பிரேக் பிடிக்க முடியாது. பிரேக் பிடிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் போய் நிற்கும். சடன் பிரேக்கு பிடிக்க முடியாது. இப்போ பைக்கில் போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலில் பிரேக் பிடிக்க முடியாது, வண்டி கவுந்துடும். இதே மாதிரி நிலவுலையும் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திராயன் 3லையும் விக்ரம் லேண்டர்லையும் வச்சுருக்காங்க. அப்போ எந்த நேரத்தில் பிரேக் பிடிக்கணும் அப்படிங்கிறத இவங்க சரியான நேரத்தில் பிரேக் பிடிச்சாங்கன்னா மட்டும்தான் சந்திராயன் 3 கரெக்டான லொக்கேஷனில் போய் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது 5-6 கிலோமீட்டர் தூரத்துலையே நீங்கள் பிரேக்கிங் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல முன்னாடியே பிரேக் பிடிச்சா மட்டும்தான் கரெக்டாக லேண்ட் ஆகிற இடத்துல போய் அதால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த லேண்ட் ஆகக்கூடிய பகுதி அப்படிங்கிறது சமவெளி பகுதி. இப்போ லூனா 25 மாதிரி நம்ம பள்ளத்தாக்கில் போய் இறங்க போகிறதில்ல. பள்ளத்தில் இறங்கிறதுக்கு தான் லூனா 25 வேலை பார்த்தாங்க. அவங்க 1 இயருக்கான பிளான் வச்சுருந்தாங்க, நம்ம 14 நாளைக்கான பிளான் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம சமவெளி பகுதியில் நம்ம ட்ராவல் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த லூனா 25-ஐ நேரடியாக வந்து சமவெளி பகுதியில் வைக்கும்போது டைரக்டாக அதனுடைய அந்த ஆக்ஷன் எல்லாத்தையுமே நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பை சந்திராயன் 3க்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரோவினுடைய நேரடியாக லைவ் டெலகாஸ்ட் வந்து பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. சரியாக 5:20 அளவில் இருந்தே இந்த லைவ் டெலகாஸ்ட்டுக்கு பிளான் பண்ண போகிறாங்க. சந்திராயன் 3-னுடைய நேர மாற்றம் அப்படிங்கிறதும் ஒன்றும் முக்கியமான ஒன்று. ஏற்கனவே 5:47 அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாலை 5:47 லேண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாலை 6:04 லேண்ட் ஆக போகுதுங்கிறாங்க. இது ஒரு பக்கம் விக்ரம் லேண்டருடைய திசையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதில் வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து லூனா 25 போய் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய ஸ்பீடு கான்செப்டை வந்து நம்ம மாற்றலை அப்படின்னா அந்த பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியாக கையாளணும் அப்படிங்கிறது. இப்போதைக்கு விக்ரம் லேண்டர் வந்து 90 டிகிரி சாஞ்சு கிடக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 90 டிகிரி சாஞ்சு கிடக்கக்கூடிய இந்த விக்ரம் லேண்டருடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1752 கிலோ எடை வந்து அதில் இருக்குது. 2,148 கிலோ உந்து விசை செயல்திறன் அதில் இருக்குது. இவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 3,900 கிலோ எடை கொண்டது தான் இந்த விக்ரம் லேண்டர். இந்த விக்ரம் லேண்டருடைய சைஸ் வந்து 3,900 கிலோ எடை. இந்த 3,900 கிலோ எடை ஒரு இடத்துல கீழே உழுகிறதுக்கு முன்னாடி மேலே வந்து அவ்வளோ கிலோ வெயிட் வந்து பெண்டிங்கில் நிற்கிது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படும், எவ்வளவு எரிபொருள் தேவைப்படும். நீங்கள் விக்ரம் லேண்டர் வந்து 2019 சந்திராயன் 2 வந்து சாஃப்ட் லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹார்ட் லேண்டிங் அதுவாக போய் உள்ளே விழுந்துருச்சு. 12 நாட்கள் வந்து சிக்னல் இருந்தது, ஆனால் நம்மளால் அதை அக்சஸ் பண்ண முடியல. 14 நாட்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது அந்த இடத்துல மறுபடியும் அந்த தகவல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எளிமையாக நிப்பாட்டி வச்சு அதுக்குண்டான ரோவரை வந்து வெளியில் எடுத்துருக்க முடியும். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து சென்சார்ஸ் வந்து கூட கொடுத்துருக்கோம், கேமராஸ் இடையில அப்ளை பண்ணியிருக்கோம். கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 சேருக்கு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ எந்த இடத்துல நம்ம லேண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு பள்ளங்கள் இருக்குது, சாய்வுதளமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல மாற்றி இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அது நமக்கு பெஸ்ட் வே. ஸோ இந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த தடவை சந்திராயன் 3 வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. கூடுதலாக 2 சென்சார் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கான ஒரு பலம். கேமராவுடைய உதவி,
குட்டி விமான குட்டி ராக்கெட்டுகளுடைய உதவி, இது எல்லாமே விக்ரம் லேண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகள். அதிகப்படியான அளவில் குளிரை தாங்கி இருக்கக்கூடிய விக்ரம் லேண்டர் கிட்டத்தட்ட 40 நாள் வந்து விக்ரம் லேண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எதையுமே நம்ம ஆப்ரேட் பண்ணவே இல்லை. அப்போ 40 நாட்கள் கழித்து திடுதுப்புன்னு வந்து அந்த விக்ரம் லேண்டரை நம்ம ஆன் பண்ண போகிறோம். அப்போ ஆன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும், அதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்படி ஆக்டிவேட் ஆகணுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு தகவல் தொடர்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே -240°C இருக்குது அப்படின்னு. ஸோ இவ்வளவு குளிரை தாங்கி அந்த வெப்பநிலையை சமாளித்து விக்ரம் லேண்டர்லேருந்து ரோவர் வந்து வெளியில் வரக்கூடிய அந்த நேரத்துக்காக, அந்த 15 நிமிடத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய கண்களும் அந்த ஒப்பற்ற ஒரு நிகழ்வுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய அளவிலான வெற்றியாகும். இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவராக இருந்த சிவன் வந்து அழுகை எனக்கு இன்னமும் எனக்கு நினைவில் இருக்குது. அப்போது தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போது விக்ரம் லேண்டர்லேருந்து லோவர் வெளியில் வரும்போது இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி சிவனும் அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் அவர்களும் இருப்பாங்க. தொடர்ந்து இவங்க செய்தி தொலைக்காட்சிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் வெங்கடேஸ்வரன் தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமக்கல் மண் எடுத்த பெருமை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது, மண் கொடுத்த பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் நாமக்கல்ல இருந்து மண்ணை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இது ரிலேட்டடாக நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இந்த மண்ணை வச்சு தான் சோதனை பண்ணியிருக்காங்க. நாமக்கல்ல இருக்கக்கூடிய குன்னமலை அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து மண் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மண்ணை வச்சு ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த மண்ணில் வந்து சந்திராயன்3 ஏவுறதுக்கு முன்னாடியே இங்கே வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. நிலவில் இருக்கக்கூடிய மண்ணும் இங்கே இருக்கக்கூடிய மண்ணும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த வெள்ளை நிற கற்களை வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. அதற்கு காரணம் வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புவி கோளியல் மைய இயக்குநராக இருக்கக்கூடிய அன்பழகன், அவருக்கு மிகப்பெரிய அளவிலான பாராட்டுகளையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கணும். நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நிமிடமும் படபடப்பாக இருக்குது. சந்திராயன்3 வெற்றி பெறணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.